السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق وَيَقْتُلُونَ الَّذِينَ يَأْمُرُونَ بِالْقِسْطِ مِنَ النَّاسِ فَبَشِّرْهُم بِعَذَابٍ أَلِيمٍ. أُولَئِكَ الَّذِينَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَمَا لَهُم مِّن نَّاصِرِينَ. اللَّهُவின் வசனங்களை மறுத்து நியாயம் என்று இறை தூதர்களை கொலை செய்து இன்னும் நீதியை கடைபிடிக்குமாறு ஏவுகின்ற நல்ல மனிதர்களையும் கொலை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக துன்பமிகு வேதனை உண்டு என்று நபியே நீங்கள் நற்செய்தி சொல்வீராக. இம்மையிலும் மறுமையிலும் இவர்களின் செயல்கள் வீணாகிவிட்டதோ அப்படிப்பட்டவர்கள் இவர்கள்தான். இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரஹ்மான் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, யூதர்கள் பல சூழ்ச்சிகளை செய்வதோடு மட்டுமின்றி இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கும் இறைவனையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொண்டு நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் பெரும் விரோதியாக வலம் வந்தவர்கள் யூதர்கள். சூழ்ச்சிகள் செய்வதோடு அவர்களை கொலை செய்யவும் துணிந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் 43 நபிமார்களை இஸ்ரவேலர்கள் படுகொலை செய்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஈமான் கொண்ட நல்ல மனிதர்களான 170 நபர்களையும் பிற்பகலிலே இவர்கள் கொலை செய்தார்கள். காலையில் நபிமார்கள் என்றால் மாலை நேரத்தில் பிற்பகலில் நல்ல மனிதர்களை 170 நபர்களை கொலை செய்தவர்கள் இவர்கள். இறுதி தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து நபியினுடைய வாழ்க்கையில் விளையாடியவர்கள் இந்த யூதர்கள். நபி தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹைபர் என்கிற இடத்தை சார்ந்த யூத பெண் ஒருத்தி ஆட்டின் இறைச்சியை பொறித்து அதில் நஞ்சை கலந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்தாள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்நேரம் நபி தோழர்களில் சிலரும் அதனை சாப்பிடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். ஏனை சஹாபாக்களை தடுத்தும் விட்டார்கள். பின்னர் அந்த யூத பெண்ணை அழைத்து இறைச்சியில் விஷம் கலந்தாயா என்று விசாரித்தார்கள். அப்போது அந்த பெண் நபியிடத்திலே கேட்டாள், உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார் என்று கேட்டாள். இதோ என் கையில் உள்ள இந்த ஆட்டுக்கால்தான் எனக்கு இதை அறிவித்தது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னர் அவள் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு, உண்மையான நபியாக இருந்தால் விஷம் இவரை ஒன்றும் செய்யாது என்றும், உண்மையில் இவர் நபி இல்லை என்றால் இவர் நம்மிடமிருந்து விடை பெறுவதே நல்லது என்றும் நான் எண்ணி இதுபோல செய்துவிட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்ணை தண்டிக்கவில்லை, மன்னித்து விட்டார்கள் என்கிற செய்தியை நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம்.
இன்னும் அந்த ஆட்டு இறைச்சியை புசித்த நபித்தோழர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. ஆக சஹாபாக்கள் பலர்கள் மரணமடைவதற்கு அந்த யூத பெண் பொறுத்து காரணமாக இருந்தாள் என்கிற பொழுது இவர்களுடைய சூழ்ச்சியும் செயல்பாடுகளும் இஸ்லாத்திற்கும் நல்லடியார்களுக்கும் விரோதமான நிலையில்தான் நிலைத்திருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மற்றொரு செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. மிஷ்காத் என்கிற அந்த கிதாபினுடைய ஹாஷியாவில் விளக்கம் தருகின்ற பொழுது அந்த யூத பெண் தண்டனை பெற்றாள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கினார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மற்றொரு ஹதீஸை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. தாம் ஒன்றை செய்ததாக நபிகளார் நினைத்துக் கொள்வார்கள். தான் ஒன்றை செய்ததாக நபிகளார் நினைத்துக் கொள்வார்கள், ஆனால் நபிகளார் அதை செய்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் என்னோடு தங்கியிருந்த போது அல்லாஹுவிடம் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். பின்னர், ஆயிஷாவே, அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருந்த தகவல் எனக்கு கிடைத்து விட்டது என்று கூறி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை என்னிடத்திலே சொன்னார்கள். இரண்டு நபர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். ஒருவர் என் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலும் அமர்ந்து கொண்டனர். ஒருவர் ஒரு கேள்வியை தொடுத்தார், மற்றவர் அதற்கு பதில் சொன்னார். எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பதாகவும் லபீது பின் அஹ்சம் என்ற யூதன் சூனியம் செய்தான் என்கிற செய்தியையும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். சீப்பு, முடி, பேரித்த மரப்பாளை ஆகிய பொருள்களை கொண்டு தர்வான் என்னும் கிணற்றில் அவன் சூனியம் செய்திருப்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இவ்வாறு கூறிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் நபித்தோழர்களில் சிலரோடு குறிப்பிட்ட அந்த கிணற்றுக்கு சென்று, இந்த கிணறுதான் எனக்கு கனவில் காட்டப்பட்டது என்று தெரிவித்தார்கள். பிறகு கிணற்றிலிருந்து அந்த பொருள்களை வெளியே எடுத்தார்கள். சீப்பு, முடி, பேரித்தம் பாளை. அந்த பொருட்களை அந்த கிணற்றிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் கூட அவர்களை நோய்வினை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் யூதர்கள் தன்னுடைய விளையாட்டை விளையாடினார்கள். அவர்களுடைய சஹாபாக்கள் விஷயத்திலும் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், விரோதமாக நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கும் பொழுது வல்ல ரஹ்மான் சொல்வதை போல அந்த யூதர்கள் நீதியை கடைபிடிக்குமாறு ஏவக்கூடிய நல்ல மனிதர்களையும் அல்லாஹ்விடமிருந்து வந்த இறை தூதர்களையும் கொலை செய்வதற்கும் துணிந்தவர்கள், கொலை செய்தவர்கள் என்று வல்ல ரஹ்மான் சொல்கிறார். அவர்களுக்கு மறுமை நாளில் கடுமையான வேதனை உண்டு. அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது நற்கருவங்கள் அவர்கள் செய்திருந்தாலும் கூட அந்த நல்ல காரியங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த பலனும் அவர்களுக்கு இருக்காது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியம், அவர்கள் கற்றுத்தந்த இறை வேதம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இறைவனும் இறை தூதரும்
குர்ஆனின் வழியாக நபிமொழியின் வாயிலாக நமக்கு என்ன சொன்னார்களோ, எதை கடமையாக தந்தார்களோ, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக வாழவும், எதை தடுத்தார்களோ, எதை வெறுத்தார்களோ, அதை விட்டும் பாதுகாப்பு பெற்ற மனிதர்களாக வாழவும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.